ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுலகம் என் வீடு. இந்த வீடியோவில் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் எப்படி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி என் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்ப மட்டும்தான் வந்து நான் எப்படி இப்போ மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போது வந்து என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் எப்படி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்போட ஃபுல் வியூ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஒரு எல் ஷேப் கவுண்டர் டாப். அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எல் ஷேப் கவுண்டர் டாப்போட லெஃப்ட் சைட் கார்னரை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3-tay ஆர்கனைசரோட ஒரு கார்னர் ஒரு செல்ஃபு மட்டும் நான் எடுத்து கார்னரில் வச்சுட்டு அதில் என்னோட ஆயில் ஆர்கனைசேஷனை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஆயில் ஆர்கனைசேஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத. அதுக்கடுத்ததான் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் உப்பும், அடுத்ததான் வந்து அதுக்கு பக்கத்தில் கல் உப்பும் நான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து என்னோடய பெப்பர் மில்லும் நான் அந்த இடத்துலையே வச்சுக்கிட்டேன். இது வந்து எனக்கு டெய்லி யூஸ்க்கு தேவைப்படும். ஸோ நான் அதனால இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்க. கீழே வந்து ஒரு ஆன்டி ஸ்லிப் மேட்டோட ஒரு எஸ்டா இருந்த கொஞ்சம் பிட்டை வந்து நான் இந்த கார்னரில் போட்டுட்டு அது மேலே என்னோடய ஸ்பைஸ் பாக்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பைஸ் பாக்ஸில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் ஸ்பைசஸ்லாம் டெய்லி யூஸ்க்கு அப்படின்ற ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து நான் தனியாக லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் என்னென்ன எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய கேஸ் ஸ்டவ் வந்து பட்டர்ஃப்ளை பிராண்ட். அதுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த வால் பார்த்தீங்கன்னா வந்து வாலில் நான் கிச்சன் வால் ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்கள். தலைக்கீழே வந்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக பண்ணிக்கலான்ற ஐடியாவில் நான் அதை ரிமூவ் பண்ணலை. இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு துணியை போட்டு அப்படியே நம்ம வந்து மேலப்பில் க்ளீன் பண்ணாவே வந்து அந்த ஸ்டிக்கரில் இருக்கக்கூடிய ஆயில்லாம் வந்து நம்மளுக்கு டக்குன்னு போயிடுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஸ்டவுக்கு ரைட் சைடில் சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல எப்போதுமே வந்து சமைச்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது திங்ஸ் ஏதாவது எடுத்து வைக்கணும்னா சூடாக இருக்கிறப்ப அங்கே எடுத்து வச்சுப்பேன். இல்லைனா வந்து லெஃப்ட் சைடில் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா அங்கேயும் நான் வச்சுக்குவேன். இன்றைக்கி வந்து நான் பால் காய்ச்சி இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு டிஐஒய் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சும்மா வேஸ்ட் கிளாத்லாம் வந்து அந்த பாட்டிலை சுற்றி நானாக ஒட்டிட்டு அதில் வந்து வாட்டர்லேயே வந்து மணி பிளான்ட் வளரும்ன்றதுனால நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணி அதில் மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறப்போ வந்து நம்மளுக்கு டக்குன்னு எனக்கு தெரியக்கூடிய இடம் வந்து இந்த ஸ்பேஸ் தான். எனக்கு வந்து இதை பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ நான் அதனால நான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து டெக்கரேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். முன்னாடி என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்துருப்பேன். இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு சிங்க்குக்கு நம்ம வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற சோப் பாக்ஸ் தான் இந்த இடத்துல வச்சுருந்தேன். அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி சொட்டி சொட்டி அந்த இடமே வந்து ஒயிட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் ரொம்பவே க்ளீன் பண்ணி பார்த்தா போகவே இல்லை. ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டப்போ வந்து எனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அந்த இடத்த பார்க்குறப்ப. அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஆணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் என்னென்ன ஹேங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து டெய்லி நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேனும், அடுத்ததாக கிரில் பேன். கிரில் பேன் வந்து எதுக்கு எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் எனக்கு டெய்லி கூட யூஸ் ஆகும். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஏதாவது நான் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா வந்து அதை டக்குன்னு சூடு பண்ணணும் நைட்டுக்கு அப்படின்னா வந்து டக்குன்னு இந்த கிரில் பேன் வச்சு அது மேலே நான் அந்த பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணுறப்ப வந்து அந்த பாத்திரம் வந்து ஆடாமல் அப்படியே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் இது ரெண்டையும் வந்து டெய்லி யூஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல ஹேங் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததான் என்னோடய ஜிங்க் ஏரியா. ஜிங்க் ஏரியாவில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் வாஷ் லிக்விட் வச்சுருக்கேன். ஜிங்க் ஏரியாவில் நம்ம எப்போவுமே வந்து வாட்டரை வந்து தேங்க விடாமல் ரொம்ப நீட்டாக இதை ஸ்வைப் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். என்னோட ஜிங்க் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் போகிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோல் வந்து கொஞ்சம் சாய்வாக இல்லாமல் மேடாக இருக்கான பகுதியில் இருக்கிறதுனால எனக்கு அடிக்கடி அதை ஸ்வைப் பண்ணி விட்டால் தான் தண்ணி வந்து உள்ளே போகும். ஸோ நான் அதனால் இந்த இடத்துல ஒரு ஸ்வைப்பர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டில் கிளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, அப்புறம் லிக்விடு, அப்புறம் கார்னர் ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் சின்ன மைனியூட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ், அது எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட் யூஸ் பண்ணி மேலே ஒரு ஆணியில் ஹேங் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப் அப்புறம் ஸ்க்ரப்பர்லாம் வந்து சோப் பாக்ஸோட அப்படியே நான் வந்து ஜிங்க் ஏரியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். வாஷிங்க்கு எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜிங்க் ஏரியாவுக்கு கீழே வச்சுறதுனால கவுண்டர் டாப் மேலே நம்மளுக்கு உப்புக்கரை படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜிங்க்கு மேலே ஒரு ஆணியில் ஒரு பேஸ்கட் ஒன்று ஹேங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் பிளேட்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணணுன்னா அப்போக்கி நான் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் பேஸ்கட் ஒன்று ஜிங்க்கு பக்கத்தில் வச்சு அதில் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்டிபர்பஸ் ஆர்கனைசரில் ஸ்பூன்ஸு அப்புறம் கத்தி அந்த மாதிரி கிச்சன் டூல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் போட்டு வைக்கிறதுக்கும் நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் நான் பேஸ்கட்ஸ் வச்சுட்டேன். அதுக்கு அடுத்ததாக அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு ஹூக்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணி அதில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய வெஜிடபிள் சாப்பரில் யூஸ் பண்ணக்கூடிய எக் பீட்டர் ஒரு இதில் பண்ணியிருக்கேன். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து இடுக்கி நம்ம சமையலுக்கு டக்குன்னு அந்த பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இடுக்கியை வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் ஹோல்டர் வந்து நான் வாங்கி அதை வந்து விண்டோவில் நான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கிச்சனில் வந்து மாடலு கிச்சன் கிடையாது, ஸோ நான் அதனால் விண்டோவில் இதை ஹேங் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் கிச்சன் டவல் மட்டும் இப்போக்கி நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக வந்து அதுக்கு கீழே வந்து நான் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கார்ப்பரேஷன் வாட்டரை தான் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அதை வந்து ஒரு குடத்தில் பிடிச்சி வச்சுருக்கேன். அதை வந்து கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சு அது மேலே வச்சுருக்கேன். ஸோ வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கார்ப்பரேஷன் வாட்டர்ன்றதுனால இதை வந்து வடிகட்டி பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு வடிகட்டி ஒன்று இந்த இடத்துல நான் வந்து பக்கத்துலேயே ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் ஒன்று பக்கத்தில் வச்சுருக்கேன். அந்த பேஸ்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரீத்தி ட்ரையோ மிக்ஸி, அதுக்கு அடுத்ததான் வந்து என்னோடய வெஜிடபிள் சாப்பர் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்குது கவுண்டர் டாப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு. இதோடய ஒயர்ஸ்லாம் வந்து மேலே ஹூக் வச்சு அதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் எடுத்து பவர் சப்ளையில் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் வந்து இந்த இதை கழட்டி அந்த ஹூக்லேயே வந்து தொங்க விட்டுருவேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ரெண்டு ஹூக் இருக்குது. அதில் ஒன்றில் வந்து கத்திரிக்கோள் வச்சுருக்கேன். இது வந்து எப்போவுமே வந்து சமையலுக்கு ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறது, இல்லைனா பால் பாக்கெட் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு கீழே இருக்க ஹூக்கில் வந்து வடிகட்டி எல்லாத்தையுமே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி நிரப்பி வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி நிரப்பி வச்சுக்கிறதுனால டெய்லி நம்ம சமைச்சிட்ருக்கப்போ நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா டக்குன்னு எடுத்து குடிச்சிக்கலாம். ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே இந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா வாட்டர் பாட்டிலை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசரில் நான் கத்தி அதுக்கப்புறம் கிச்சன் யூஸ் கிச்சனில் நான் டூல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த பேஸ்கெட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால வெஜிடபிள் சாப் பண்ணுறதுக்கோ இல்லை சமைக்கிறப்பையோ வந்து நம்மளுக்கு எது தேவைப்படுதோ டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கும். அந்த ஜன்னலில் நான் ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கின பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டை வந்து இந்த ஜன்னலில் நான் ஹேங் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து மேலே இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சோப்பு வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற சோப்பு அப்புறம் கிச்சன் டவல் எல்லாத்தையுமே வந்து இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி ஹிட்டு நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம குழந்தைங்க கையில் படாத மாதிரி கொஞ்சம் மேலே வச்சுக்கிறதுனால ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஸோ நான் அதனால் மேலே வந்து ஜன்னலில் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆணி இருக்குது. இந்த ரெண்டு ஆணியில் ஒரு இதில் வந்து வெஜிடபிள் சாப்பரும் இன்னொரு இது வந்து நான் தோசைக்கல்லும் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக சைடில் இருக்கக்கூடிய இந்த வாலில் ரெண்டு ஹூக்ஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு இதில் வந்து லைட்ரும் இன்னொரு ஹூக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எக் பீட்டர் அப்புறம் ஏதாவது அப்பளம் வடை அது மாதிரி ஏதாவது வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கரண்டியும் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் இப்போ மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.